Happy morning, students. Welcome to Max Magic. Express the rational number 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence, write 71/33 in recurring decimal form. அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்படினா, first வந்து நம்ம 1/11 க்கு value நம்ம first கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த வேல்யூவை வச்சு 1/33க்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணுமா? அந்த வேல்யூவை வச்சு 71/33க்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணுமா? அதான் இந்த க்வெஸ்சனோட மீனிங். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும்? 1/11 நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 1/11 நம்ம வந்து போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து டிவிஷன் பண்ணிக்கலாம். சோ மேல உள்ளத உள்ள போட்டுக்கிறோம், கீழ உள்ளத வெளிய வந்து போட்டுக்கிறோம். சோ 11 1 வந்து போகாது. சோ ஒரு 0 வச்சுக்கிறோம், ஒரு 0 போட்டுக்கிறோம். சோ இப்ப பாருங்க, 10 லெஸ் தன் 11 ஆக இருக்கு. அப்ப நான் இன்னும் ஒரு 0 நான் வந்து ஆட் பண்ணனும் இல்லையா? சோ இன்னொரு 0 இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப 100 வந்துச்சு, விச் இஸ் கிரேட்டர் தன் 11. அப்போ 9 11 சார் நமக்கு என்ன வரும் பாருங்க, 99. ரிமைனிங் என்ன ஆகுது? 1. சோ ஒரு 0 போடுறேன், போகாது. அப்ப 00 சேர்க்கணும்னா மேலையும் நான் ஒரு 0 சேர்க்கணும். அப்ப இங்க 00 ஆயிடுச்சு. மறுபடி 9 11 சார் 99. பாருங்க, இதுதான் இப்படியே நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப 1/11க்கு 0.0909 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இது வந்து என்னது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். அப்ப 0.09 மட்டும் போட்டு மேல ஒரு பார் நான் வந்து போட்டுக்கிறேன். சோ இப்போ 1/11க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த வந்த ஆன்சரை வச்சு நம்ம 1/33 நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ இப்போ 1/33 இதை எப்படி வச்சுக்கலாம்? 1/3 × 11 நம்ம இது எழுதலாம் தானே. அப்போ 1/3 × 1/11 நான் போட்டுக்கிறேன். இந்த 1/11க்கு பதிலா இந்த ரெக்கரிங் உள்ள வேல்யூவை நம்ம வந்து போடணும். அப்போ எப்படி எல்லாம் பாருங்க, 1/3 × 0.09 மேல அந்த ரெக்கரிங்கோட சிம்பிள் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். அப்ப என்ன அர்த்தம்? 0.09 இப்படி இங்க வந்து போயிட்டே இருக்கு. கீழே வந்து என்ன இருக்கு? 3. அதாவது எப்படி எழுதிக்கலாம்? 0.09/3. சோ இந்த இடத்துல நான் இப்ப வந்து 3 வந்து போட்டுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க 0.0 இருக்கு, அதனால அதுவரை அப்படியே போட்டாச்சு. சோ 3 3 9. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு 0 ஆயிடும். சோ மறுபடி இன்னொரு இதை நான் இறக்குறேன், 0 ஆயிடும். மறுபடி இன்னொன்று இறக்கணும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஒரு 0 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் 9 வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ மறுபடி 3 3 9, மறுபடி 0 ஆயிடு. மறுபடி இதே போல ப்ராசஸ் தான் நமக்கு வந்து போய்கிட்டே இருக்குமா? சோ அப்போ 1/33, சோ அதோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்க, 0.0303 போயிட்டே இருக்கு. 0303 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப 0.03 மேல ஒரு பார் போட்டாச்சா? சோ இப்ப நம்ம 1/33 எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் 1/11 கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ வச்சு இதை கண்டுபிடிச்சோம். இப்ப 1/33 வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணுமா? 71/33 நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுமா? இப்ப பாருங்க, 71/33 இதை நம்ம வந்து மிக்சடு ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 × 5/33 அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா? அப்ப 2 × 33, அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா, Thank you, students. Bye.